இட்ஸ் டியூஸ்டே ஈவினிங். ஹாலிடேஸ் எல்லாம் முடிஞ்சு யூஷுவல் ருட்டீன் ஸ்டார்ட் ஆகியாச்சு. ஒரு பைனாப்பிள் ஃப்ரூட் ரொம்ப பழமாயிடுச்சு, ஸோ அதை ஜூஸ் போட்டு குடிச்சிடலான்னு சொல்லி ஜூஸ் போட்டு ஃபஸ்ட்டு கிஷோர் கொடுத்துட்டு நான் சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு ரிலாக்ஸாக உட்காந்து குடிச்சிட்டு இருந்தேன். கோலமாவெல்லாம் நான் கவர்லேயே தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஸோ ஒரு பாக்ஸ்க்கு மாற்றிடலான்னு சொல்லி. நம்ம பிரியாணி வாங்கும் போது சின்ன சின்ன பாக்ஸில் ரைத்தா கத்திரிக்காய் பச்சடிலாம் கொடுப்பாங்கல்ல, ஸோ அதை வாஷ் பண்ணி அந்த பாக்ஸில் கோலமாவெல்லாம் வச்சுட்டு வெளியே வச்சுட்டு இருந்தேன். கிஷோர் ஈவினிங் வரும்போது தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாமே ஒரு கால் கால் கிலோ, ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு சாப்பிட்ற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க. அது எல்லாமே எடுத்து அந்தந்த கவரில் வந்து வச்சுட்டு சைட்லேயே நான் நைட்டுக்கு டின்னருக்கான வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி, மட்டன் சுக்காக்குன்னு நான் ஒரு மசாலா அரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து போட்டு மஷ்ரூம் கிரேவி வச்சுருந்தேன், சில்லி கோபி. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபுல் கிச்சனையும் நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் கிஷோருக்கு கொடுக்க வேண்டிய டயட் பிளான் படி தேவையான திங்ஸ் எல்லாமே ஊற வச்சுருந்தேன். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாவ் அ குட் டே.